ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்துஸ் மெனு. இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சூப்பரான ஷார்ஜா ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த ஒரு பேக்கெட் பால், கட்டியான பால், ரெண்டு பேக்கெட் ஹார்லிக் சாஷே எடுத்துக்கோங்க, ரெண்டு பழம், ஏதாச்சும் பழம், நிலக்கடலை பருப்பு, அப்புறம் ஜீனி தேவையான அளவு. பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு நிலக்கடலை பருப்பு, இது ஒரு 50 கிராம் இருக்கும் ஒரு பேக்கெட் பாலுக்கு. ஜீனி தேவையான அளவு, ரெண்டு பேக்கெட் ஹார்லிக்ஸ் சாஷே போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும், அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க், கண்டென்ஸ்டு மில்க் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும், இல்லாட்டி பரவாயில்ல, வேண்டாம், நல்லாவே இருக்கும். பால் கட்டியானதை உடச்சி வச்சுக்கோங்க, மிக்சி ஜாருக்குள்ளே லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கீழே உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா அரைப்படும். மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கரெக்டான ஷார்ஜா ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கோங்க. அப்படியே சில்லுன்னு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அருமையான ஷார்ஜா ஷேக் இங்கே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்துஸ் மெனு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.